வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் மசாலா சப்பாத்தி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். அவல் மசாலா சப்பாத்தி செய்யறதுக்கு இப்போ கோதுமை மாவு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர், இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம். ஃபஸ்ட்டு தயிர் போட்டால் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ சிவப்பு அவல் 1 கப் எடுத்துருக்கேங்க. இதை இந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இப்போ நல்லா 2 வாட்டி அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா 2-3 முறை அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை அப்படியே நம்ம இன்னொரு பவுலில் வடிகட்டி எடுத்துடலாம். இவ்வளோதான், இது அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். சிவப்பு அவல் மசாலா சப்பாத்தி செய்கிறதுக்கு இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேங்க. இதில் சீரகம் 1 ஸ்பூன், 1 வெங்காயம் பெரிய வெங்காயத்தில், 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது. இது வதங்கும் போது இதோட பொடியாக கட் பண்ண 1 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இப்போ இதில் 1 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதையும் சேர்த்துடலாம். இது நல்லா ஜூஸ் விட்டு ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும். கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு விட்டோம்னா அதனால் நல்லா ஜூஸ் சேர்ந்து வதங்கி வரும். இப்போ இது நல்லா தக்காளியும் ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா ஒன்றை போல் வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கடலை மாவு இதை சேர்த்துடலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக வறுபடட்டும். இந்த தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், அந்த தக்காளியோட ஜூஸே போகிறோம். நம்ம நல்லா ஒன்றா சேர்ந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச அவல் இதை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் தான் நம்ம புழிஞ்சு வச்சோம். இதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சுங்க. நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தி திரட்டிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சுங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து பிடிச்சி வச்சிடலாம். இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ அடுத்ததான் இந்த ஸ்டஃபிங்ஸையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை, அது உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ மசாலாவையும் உள்ளே வைக்கிற மசாலாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. அவல் மசாலாவை இப்போ நம்ம திரட்டி ஒன்றுனா அது உள்ளே வச்சு மடித்து திருப்பவும் திரட்டி நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு இதில் தூத்திடலாங்க. தூத்திட்டு இதை திரட்டிக்கலாம். இது உள்ள இந்த உருண்டையை வச்சுட்டு இப்போ இந்த ஓரத்தை நல்லா மடிச்சுக்கலாம். அது நல்லா மடிச்சுட்டு இதையும் சுருட்டி விட்டுட்டு இதிலையும் ஜாயின் பண்ணிடலாம். அப்படியே லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் மாவு ரொம்ப பொறுமையாக திரட்டணுங்க, இல்லைன்னா வெளியில் வந்துடும் ஸ்டஃபிங்ஸ்லாம். ரொம்ப மெல்லிசாக திரட்ட முடியாது. இப்போ இதில் ஷேப் அழகாக ரவுண்டாக வர்றதுக்கு நம்ம டிஸ்பிளேக்காக இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. மூடி எடுத்துகிட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துட்டோம்னா இது நல்லா ஷேப்பாக வந்துடும். இப்போ இதை நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் செஞ்சிடலாங்க. ஒன்று ஒன்றா மடிச்சுக்கலாம்.
இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் லைட்டாக மாவு தூத்திடலாம். இதை தரட்டிடலாம். இப்போ சப்பாத்தி எல்லாம் நல்லா தரட்டி ஆச்சுங்க. ஒன்று ஒன்றா தவாலை போட்டு எடுத்துடலாம். சிகப்பு அவல் மசாலா சப்பாத்தி ரெடி பண்ண தவா போட்டிருக்கோங்க. தவா காயுது, தவா நல்லா காஞ்சிச்சு. ஒவ்வொரு சப்பாத்தியாக நம்ம போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாகட்டும், அப்புறமா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் லேசாக வந்துருச்சு, நம்ம இதில் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நம்ம இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வேணால் நெய் கூட அப்ளை பண்ணலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்களும் இதை மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சிரும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸும் ஏற்கனவே நம்ம எல்லாம் வதக்கி செஞ்சது தான், ஒரு பிரச்சனை இல்லை. வெறும் இந்த மாவு மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக வேகணும். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நம்ம உள்ள ஸ்டஃபிங்ஸ் வச்சுருக்கனால அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸ் வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி அவல் ஸ்டஃபிங்ஸ் வச்சோம்னா, அதுவும் சிகப்பு அவலில் பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு வேக வைங்க. மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு, நல்லா சூப்பராக செவந்துடுச்சுங்க. நமக்கு இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சப்பாத்தி போட்டுடலாம். ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் தீ பரவும். இந்த பக்கமாக திருப்பி போட்டுடலாம். ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் நல்லா செவக்கட்டும். இந்த பக்கம் கொஞ்சமாக இருக்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாங்க. சிகப்பு அவல் மசாலா சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ்க்கு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா நம்ம மசாலா தான் ஸ்டஃபிங்ஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.